हाई फ्रेंड्स इनकी वो 34 इंच ब्लौस नेर कटिंग एप्डी पड़लाद कट पड़ा इत वीडियो पाकल फर्स्ट वह फोल्ड पक ना पातर इत कई आपोसिट सैड वो वे ना तो नम्बर वो ब्लौस पीट इतनी व्रिच चुक व्रिच वे इतना सैडल पारें और स्ट्रेटा और लाइन पटकल இது வந்து கொஞ்சம் கிராஸ் ஆயிருந்துச்சு அப்படினா அதை வந்து நம்ம நேரா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு இதில இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ நான் இத கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ டாப் வச்சு இங்க இருந்து பாத்துக்கோங்க இங்க இருந்து அத நம்ம வெட்டி விட்டோம்ல அதல இருந்து ஒரு 1.5 இன்ச்ல ஒரு டாட் லைன் வைக்கிறேன் இந்த சைடுலயும் 1.5 இன்ச்ல டாட் லைன் வச்சிட்டு இத வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் இதில இருந்து பாருங்க ஒரு 12 இன்ச்க்கு உயரம் நோட் பண்றேன் இதே மாதிரி இந்த சைடுலயும் வச்சிட்டு இதையும் ஒரு லைன் போடலாம் இந்த டாட் லைன் வச்சிருக்கோம்ல அதை எனச்சி விட்டுறலாம் இப்போ வந்து அதுல இருந்து இந்த ஷோல்டர் தையல் இருக்குல்ல அந்த தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் அதிகமா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம 34 இன்ச் வந்து 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு 8.5 இன்ச் கிடைக்கும் அந்த 8.5 இன்ச் கரெக்ட்டா நம்ம இந்த மாதிரி டாட் வச்சிட்டு இதையும் லைன் போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுட்டு இதுல இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விட்ற இன்ச் வந்து ஒரு 1 இன்ச் நான் வந்து 1 இன்ச் விட்றேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்க விட்டுக்கலாம் 1.5 இன்ச்னாலும் நீங்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நெக்கோட அகலம் நோட் பண்றேன் 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் நீங்க வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் நான் வந்து 2.5 இன்ச் வச்சிட்டு நெக் உயரம் வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன் இப்போ வந்து இத ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு விட்டுட்டு இதிலிருந்து நான் ஷோல்டர் நோட் பண்றேன் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன் 2.5 இன்ச் 2 இன்ச் வந்து நமக்கு வந்து அளவு 3/4 இன்ச் வந்து தையலுக்காக கூற்ற அளவு போட்டுட்டு இதில இருந்து ஆம்கோல் உயரம் வந்து 4 இன்ச் நோட் பண்றேன் 4 இல்ல 4.5 வச்சுக்கலாம் எனக்கு 4 போதும் அதனால 4 வச்சிட்டு இந்த மாதிரி அதையும் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கான அந்த ரவுண்ட் போட்டு விடுறேன் பாருங்க இப்போ வந்து அந்த இந்த பாக்ஸ் போட்டுறோம்ல இந்த முக்கில இருந்து பாருங்க இந்த இந்த கார்னர்ல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு டாட் வச்சிட்டு அதுல இருந்து இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஆம்கோல் வளைவும் அதே மாதிரி தான் இங்க இருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க அந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் வச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆம்கோல்க்கான அந்த கர்வ் லைனை இந்த மாதிரி போட்டுக்கோங்க அழகா போட்டுக்கோங்க நல்ல அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும் அந்த அதிகமா விட்டோம்னா அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்க இந்த ஷோல்டர் நம்ம அந்த 1/2 இன்ச்ல அப்படி போட்டுறோம்ல அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்ல ஒரு டாட் லைன் வச்சிட்டு அந்த ஷோல்டருக்கு அதுக்கு ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ வந்து நமக்கு பேக் பீஸ் ரெடி ஆயிச்சு ஆனா இதுல வந்து ஃப்ரண்ட்கான அந்த நெக் தான் நான் வந்து வெட்டி இருக்கேன் இது வெட்டி முடிச்சிட்டு லாஸ்ட்ல நான் பேக் சைடுக்கான அந்த நெக்க வெட்டிக்கலாம் ஏனா இத வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் போஷன் வந்து எடுக்கணும் இப்போ இத கட் பண்ணி விட்டுக்கிறேன் அழகா நம்ம வரையி விட்டுக்கோல அத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிராஸ் ஒரு லைன் போட்டுக்கோல அதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த இத நான் திருப்பி இப்போ வந்து கர சைடு நம்ம ஆப்போசிட் சைடுல வச்சிருந்தோம்ல இது இப்போ நம்மள பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க கர சைடு நம்மள பார்த்து வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ பேக் பீஸ் நம்ம போட்டோம்ல அத வச்சு தான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எடுக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி அந்த கரையை ஒட்டி இந்த ஆம்கோல் வளைவை போட்டுக்கோங்க இப்படி வைக்க கூடாது இப்படி வச்சீங்க அப்படினா நமக்கு துணி பத்தாம போயிடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க அதாவது ஆம்கோல் சைடு வந்து நம்ம கரை இருக்குல்ல அந்த சைடுல வச்சுக்கணும் இங்க பாருங்க ஃப்ரண்ட் நெக் தான் இந்த சைடுல வச்சுக்கணும் இப்போ நான் நோட் பண்றேன் பாருங்க இது ஃப்ரண்ட் நெக்கான அந்த ரவுண்ட் நோட் பண்றேன் இது வந்து ஆம்கோல் ரவுண்ட் அதுவும் அந்த கரையும் அந்த சைடுல சேமா வச்சுக்கோங்க
வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அது அந்த நம்ம ஃப்ரெண்ட் நெக்கு ஆம் கோல் ரவுண்ட் அதெல்லாம் வந்து அந்த கிளாத்தை ஒட்டின மாதிரியே அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு விடணும். ஒட்டி இருக்கணும், கொஞ்சம் கூட தள்ளி போகக்கூடாது. இப்போ வந்து ஆம் கோலுக்கான உள் வளைவு நான் போட்டிருக்கேன். ஹாஃப் இன்ச்சில் ஒரு டாட் லைன் வச்சுட்டு உள் வளைவு போட்டிருக்கேன். பாருங்கள் இது அப்படியே நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட் நெக்கான அந்த ரவுண்டு. இப்போ வந்து நம்ம பட்டிக்கு மேலே ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல, அதில் நம்ம நோட் பண்ணுவோம்ல முன் இறக்கம், இந்த இது இது வந்துட்டு ஒரு 4 இன்ச்சில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சென்ட்ராக ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள், அது நோட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட் நெக் நோட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு டாட் லைன் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நான் சென்ட்ராக நோட் பண்ணுற பாயிண்ட் வந்து 11.5 இன்ச்சில் நான் நோட் பண்ணுறேன். இந்த 34 இன்ச் ப்ளவுஸ்க்கு இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு இப்போ சைடு ஆம் கோல் இருக்குல்ல, இந்த ஆம் கோல் சைடில் 5 இன்ச் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டாட் லைனெல்லாம் இந்த மாதிரி இணைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இணைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அழகாக இங்கே பாருங்கள், இதை விட இந்த சென்டரை நோட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை விட இந்த சைடு இந்த பட்டி வச்சுருக்கோம்ல இந்த மேலே, இது வந்து கொஞ்சம் 1.5 இன்ச் மேலே இருக்கணும். சைடு ஆம் கோல் அந்த சைடில் 1 இன்ச் நமக்கு இதை விட கூட இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட் நெக் நோட் பண்ண இடத்துலேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு கிராஸாக ஒரு லைன், அதாவது 1/2 இன்ச் உள்ள நோட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட் நெக் போட்டிருக்கோம்ல, இதிலிருந்து பாருங்கள் இதிலிருந்து 1/2 இன்ச் இந்த சைடில் உள் வளைவு இந்த சைடு. இப்போ இங்கே வந்து வெளியே நம்ம 1/2 இன்ச் வெளியே ஒரு லைன் ஒரு டாட் லைன் வச்சுட்டு இதை வந்து ஒரு லைட் கிராஸ் கொடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்துட்டு இங்கே நம்ம உள்ளே வைக்கிறது வந்து சுருக்கம் இல்லாமல், முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தூக்கிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணுறப்ப இந்த சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது 3.5 இன்ச் இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து இந்த ரவுண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ளே நான் வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஷோல்டர்லேருந்து லைட் கிராஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஆம்கோலில் ஆம்கோல் லைன் போடுவோம்ல, அதில் 1/2 இன்ச் வச்சுட்டு லைட் கிராஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். உள் வளைவு நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த போட்டு விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இதில் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டாச்சு. இந்த கர்வ்லாம் அழகாக நல்லா டீப்பாக போட்டு விடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை லேசாக நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது வி மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம பட்டி எடுக்கிறோம். பட்டி வந்து நம்மளோட அகலம் எவ்வளவோ, இப்போ வந்துட்டு 8.5 இன்ச் வச்சுட்டு அதில் வந்து தையலுக்காக 1 இன்ச் கூட்டியிருக்கோம், 9.5 இன்ச், அந்த 9.5 இன்ச் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் பாருங்கள், இங்கேருந்து 1/2 இன்ச் நான் நோட் பண்ணுறேன். என்னோடய பட்டி வந்து ஒரு பேசிக்காகவே இந்த மாதிரி தான் நான் பட்டி எடுப்பேன், அளந்து பார்த்துலாம் எடுக்க மாட்டேன். இதே அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். இப்போ இதுலேருந்து 3 இன்ச் இங்கே 4 இன்ச் இங்கே 1/4 இன்ச் இதை வந்து இங்கே பாருங்கள் இந்த 4 இன்ச்சை இணைச்சிட்டு இந்த 4.5 இன்ச்சை இப்படி இணைச்சி விட்டுறணும். இங்கே வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன், அதிலிருந்து பாருங்கள் ஒரு இங்கேருந்து 4.5 இன்ச் இந்த சைடில் 3 இன்ச் அளவில் 1/4 இன்ச் இந்த சைடில் 1/4 இன்ச். இப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த மிச்ச துணி அந்த பட்டி எடுத்தோம்ல, அந்த பட்டி எடுத்துகிட்டு இது வந்து பட்டன் பட்டி எடுத்துக்கலாம். இதில் 2.5 இன்ச் பீஸ் ஒன்று, 2 இன்ச்சில் ஒரு பீஸ் ஒன்று. இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டே வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப டக்கு டக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதை கட் பண்ணியாச்சு, இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கை எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். கை அகலம் வந்து 7.5 இன்ச் நோட் பண்ண கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 7.5 இன்ச் கை அகலம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் 7.5 இன்ச் இதில் இருக்குது. இதிலிருந்து
இதுலேயும் நமக்கு வந்து கிராஸாக இருக்கும், அதனால் அதை சமமாக ஒரு லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம். இதிலிருந்து இந்த நம்ம வந்து பட்டி மடக்குவோம்ல, இது வந்து ஹெம்மிங் பண்ணுற நார்மல் ப்ளவுஸ், அதனால் நான் வந்து 1.5 இன்ச் இந்த மாதிரி ஒரு லைன் வச்சுட்டு அதில் ஒரு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, டாட் லைன் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து நம்மளுக்கான கை உயரம் எவ்வளோ அப்படின்றத அளந்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 இன்ச்சில் வைக்கிறேன், 7 இன்ச் வச்சுட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக கூட்டிக்கலாம். அதே ஒரு 7 இன்ச் இங்கேயும் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் பாருங்கள், ஒரு 2.5 இன்ச் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு டாட் லைன். இப்போ வந்து கை வளைவு உள்ளே பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்றத, இங்கே ஒரு 1.5 இன்ச்சில் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கை வளைவு வந்து போட தெரியாது சில பேருக்கு, அப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அந்த கை உயரம் நோட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க, அந்த 1.5 இன்ச் அளவுக்கு கோடு மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து இந்த கர்வ் லைன் நீங்கள் வரைஞ்சி விடுங்க. இந்த எஸ் மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு வந்து உங்களுக்கு கை வந்து எங்கேயும் சுருக்கமே இருக்காது. இப்போ அதிலிருந்து உள்வளைவு, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் உள்வளைவு போட்டிருப்போம், அதே மாதிரி கையிலையும் அதே மாதிரி இந்த உள்வளைவு கண்டிப்பாக போடணும். இது போட்டால் தான் உங்களுக்கு சுருக்கமே இருக்காது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த வளைவில் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டோம்ல, அந்த வளைவில் நான் கட் பண்ணி விடுறேன். இதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரித்து வச்சுட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். உள் வளைவு போட்டிருக்கோம்ல, அதை கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா சேஃபாக ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த குறைந்த இந்த மாதிரி நம்ம உள் வளைவு போட்ட பாகம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இன்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு வலது இடது மாறாமல் இருக்கும். இப்போ இந்த மிச்ச துணியில் வந்து இதுக்காக நம்ம கிராஸ் பட்டி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அதுக்கான அந்த கிராஸாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த பீஸை எடுக்கணும். பாருங்கள் இது ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் வெட்டி விட்டுக்கிறேன். இது டபுள் பீஸாக இருக்குது, அதனால் நமக்கு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் எடுத்தாலும் போதும். ஒன்னே கால் இன்ச்சில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு சார்ஜ் இல்லாதனால இது கட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.